யோசுவே உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேனப்பா உம்மை துதிக்கிறேன் 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 ஆண்டவரே இந்த மகிமையான நாளுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் சோத்தரிக்கிறேனப்பா இப்போதும் கூட கர்த்தாவே அடிமை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலும் அப்பா யோசபாத்தை குறித்து ஆண்டவரே பேசும்படியாக நீ கொடுத்த கிருபைக்காக நன்றி இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கேட்பவர் உள்ளத்தை தொட வேண்டுமா செபிக்கிறேனப்பா அடிமை கடந்து வந்த பாடுகளிலும் போராட்டங்களிலும் சத்துருனுடைய எதிர்ப்பணி நிமித்தமாக இந்த வார்த்தை எனக்கு நினைப்போற்றினர் ஆண்டவரே இதை பார்க்கிற ஒவ்வொருவரும் இந்த சூழ்நிலைகளில் இருப்பார்களானால் என் தேவனாகிய கத்தை ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து சத்துக்கள் நிமித்தமாக அவர்கள் எல்லா போராட்டங்களையும் மாற்றி ஆண்டவரே அவர்களுக்கு கத்தாக நல்ல ஜெயத்தை கட்டளிட்டு சாட்சியாக நிறுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் தெரிக்கிறேன் நன்றியோடு துதிக்கிறேன் தேவனாயகத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை இந்த நாளிலும் யோசபாத்தை குறித்து கொஞ்ச நேரம் தியானிக்க வைக்கிறோம் யோசப்பாத்தை பற்றி எங்கே சொல்லியிருக்கிற ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் பதினோராம் வசனம் பன்னிரெண்டாம் வசனம் யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோனியர் மோவா புத்திரர் சேர்மலை தேசமாதிரியாக என்ன செய்கிறாங்க அவனோடு எதிர்த்து போராட வருகிறார்கள் எதற்காக வாராங்க யோசபாத்தருடைய சுதந்திரத்தை பறித்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவரும் எடுத்துக்கொள்ளும்படியாக அவனுக்குள்ள யோசபாத்துக்குள்ள ஒரு உரிமையை இவர்கள் பற்றி கொள்ளும்படியாக எதிர்த்து போராட வருகிறார்கள் சத்துருக்கள் வருகிறார்கள் அப்போ யோசபாத் என்ன செய்கிறாரு யோசபாத்துக்கு செய்தி வருது இருபதாம் அதிகார ரெண்டு நாளாகமும் இருபதாம் அதிகாரம் ரெண்டாம் அவசரம் சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள் இதோ அவர்கள் எங்கேரியாகிய ஆசாசன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள் அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதா அவங்க உபவாசத்தை கூறுவித்தான் பாருங்கள் எதிராளி வரும்போது நாம் என்ன செய்யணும்னா நாம் எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்க வேண்டாம் முடியாது கர்த்தரை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்கணும் அப்போ பார்த்து என்ன சொல்கிறாரு ப பதினொன்றாவது வசனம் இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள் இன்றைக்கும் உலகத்தில் அப்படி தான் இருக்குது ஆண்டவ தந்த ஆசீர்வாதத்தை கண்டு பொறாமப்பட்டு எப்படியாவது நம்மளை என்ன செய்யணும் கெடுத்து என்னமாவது செய்து அவங்களை சோர்வடைய பண்ணி அதில் அவங்க வெற்றி விழா கொண்டாடணும் அப்படிதான் இன்றைக்கி இருக்காங்க நிறைய உலகத்தில் இரு நிறைய பேர் அப்படி இருக்காங்க அப்புறம் யோசனை பார்த்து என்ன செய்கிறாரு எங்கள் தேவனே அவர்களே நீ நியாயம் நிற்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை நாங்கள் செய்ய வேண்டியது என்னது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றால் பாருங்கள் யோசனை பார்த்து என்ன செய்யிருக்காரு பயந்துட்டார் இப்படி நிறைய பேர் எதிர்த்து வாராங்கன்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் உள்ள மாம்சமான யாருக்கும் அந்த பயம் வரும் ஒரு நொண்டி பயம் வந்துடும் அப்படி இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு என்ன செய்ய இந்த வேலையில் அப்படின்னு சொல்லி திகைத்திருப்பார் ஒரு நிமிஷமாவது அவர் என்ன அங்கலாய்த்திருப்பார் இருப்பார் மாம்சத்தில் ரொம்ப இருப்பார் அப்போ என்ன செய்கிறாரு ஆண்டவரை நோக்கி பார்த்து எங்கள் தேவனே நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு உலவிதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக எனக்கு வேலன் இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவரே எனக்கு வேலன் இல்லை இன்றைக்கி நமக்கும் பாருங்கள் எதிராளிகள் வீணாக நம்மோடு போராடுவாங்க என்ன காரணம் நம்முடைய ஆசீர்வாதத்தை கண்டு ஆண்டவர் இவ்வளோ ஆசிர்வதித்து வைத்திருக்கார எப்படியாவது மனமடிவாக்கணும் அப்படின்னு சொல்லி காரணமே இல்லாமல் நம்மோடு போராடுவாங்க எனக்கெல்லாம் அநேக போராட்டங்களை நான் பார்த்துருக்கேன் தெரிஞ்சிடும் எனக்கு சத்துரை இவங்களே எழுப்பி விடுறான் நாம் இனி அதிகமாக என்ன செய்யணும் ஜெபிக்கணும் அப்படின்னு நான் உணர்ந்துருவேன் நம்ம போய் நம்மளும் நான் ஆளை கூட்டிகிட்டு போய் அவங்களோடு ஏற்றுட்டு நிற்கணும் நம்ம ஜெயம் பெற்றோன்னு நினைக்க மாட்டேன் நமக்கு நம்ம வானத்தையும் உண்டாக்கின உண்டாக்கினு சருவலமுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம யாருக்கும் எந்த மனிதருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எகோவா ஈரே அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் ஆண்டோரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும் என்ன செய்தார் யோசனை என்ன செய்தார் யோசபாத் நின்று யூ இருபதாம் வசனம் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அவர்கள் அதிகாலமே இழந்திருந்து தெக்கவாயின் வானந்திற்கு போக புறப்பட்டார்கள் புறப்படுவதில் யோசபாத் நின்று யூதாவே எரிசலேயின் குடிகளை கேளுங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் நம்புங்கள் அப்பொழுது நிலைப்படுவீர்கள் அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் எந்த போராட்டம் நமக்கு வந்தாலும் வேதத்தை திறந்து நம்ம என்ன செய்யணும் வாசிக்கணும் அந்த வார்த்தையின் மூலமாக கத்தை நம்மோடு இடைவெறுவா படுவார் ஒரு ஆகிலும் நம்முடைய காயத்துக்கு வெளிப்படுத்துவார் அதை நம்ம பிடித்து கொண்டு அதை அப்படியே ஜெபித்து சொல்லியிருக்கிறப்பா இப்படி சொல்லியிருக்கீங்கப்பா பார்த்து எனக்கு இந்த வாழ்க்கையில் நிறைய அதை நடத்தி தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது கத்தை கட்டாயம் செய்வார் யோசனை பார்த்து என்ன செய்தாராம் பின்பு அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கத்தரை பாடவும் பாடகரே நிறுத்தினான் அப்பொழுது என்ன செய்கிறாரு பாடகரே நிறுத்தினார் பாடலின் மூலமாக கூட நமக்கு சாட்சி கிடைக்கும் அற்புதம் நடக்கும் நம்ம வந்து பாடல் செலவிப்பா ஆலயத்துக்கு வந்தாங்கன்னா ரெண்டு மூணு பாட்டு படிக்கட்டும் நம்ம முன்னிலை போவோம்னு சொல்லுவாங்க அது தவறு ஒரு நாள் இப்படி செய்யவே கூடாது ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது கொயர் பாட ஆரம்பித்தாலே ஆவியானவர் மகிமையா என்ற இடத்துக்கு இறங்கி வருவார் நாம் அந்த பிரசனத்தை நோக்கி ஆவியோடும் கருத்தோட என்ன செய்யணும் பாடணும் பாடல் மூலமாக அநேக சாட்சிகளை நம்ம பார்க்கிறோம் பாடல் இசை வாசித்த போதே சவலுக்குள்ளேருந்து அசுத்தாக என்ன செய்து விளக்கிட்டு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே பாடி துரித்த போது சிறை என்ன செய்து அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டானது காவலர் என்ன கேட்காங்க ஐயரே நாங்கள் ரிட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் அவங்க கண்கூடாக பார்த்துட்டாங்க மெய்யான தேவன் அப்படின்னு சொல்லி அப்போ உடனே ரட்சிக்கப்படணும் ரட்சிக்கப்பட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் இப்போ பாடல் மூலமாக அநேக அற்புதங்கள் நடக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நாம் என்ன செய்யணும் பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடணும் வியாதி வரும்போது அதுக்கு தகுந்த பாட்டு ஆசீர்வாதம் கிடைக்கும்போது அதுக்கு தகுந்த பாட்டு எதிராளிகள் வரும்போது அதுக்கு பா தகுந்த பாட்டு நம்ம பார்த்து என்ன பாடியிருப்பார் நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது கத்து ஒரு பாட்டு எனக்கு தந்தார் காணான் பயணமோ தூரம் ஏகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோமே காணான் பயணமோ தூரம் ஏகிப்தை கடந்து நாம் செந்திடுவோமே கத்தரிசுவடன் வருவாரை காணானே கழிப்புடன் சேர்ந்திடுவோமே கத்தரிசுவோடன் வருவாரை காணானை கழிப்புடன் சேர்ந்திடுவோமே பாடுகள் உபத்திரங்கள் வரும்போது எதிராளி வரும்போது அதுக்கு தகுந்த பாட்டை பாடும்போது நமக்கு அந்த பிரசனை இறங்கும் உடனே நம்ம உள்ளத்து மகிழ்ச்சி உண்டாகும் அதுதான் ஜெயத்தின் அடையாளம் பார்வோனின் சேனை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் திரே தெரிந்தாலும் பார்வோனின் சேனை பின் தொடர்ந்தாலும் செங்கடல் எதிரே தெரிந்தாலும் செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் சேனைகளின் கர்த்தருடன் வருவார் ஒரு சேதமின்றி நம்மை நடத்திடுவார் செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் சேனைகளின் கர்த்தர் உடன் வருவார் ஒரு சேதமின்றி நம்மை நடத்திடுவார் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது அவ யோசப்பா செய்கிறாரு கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருவை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரே நிறுத்தினார் பாடகரை முன்னாலே நிறுத்துகிறார் அதனால் பாடகர் குயரை வந்து நாம் என்ன செய்யக்கூடாது ரொம்ப அலட்சியமாக நினைக்கக்கூடாது ஆலயத்துக்கு நம்ம சென்றோன்னா பாடல் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே போனால் நமக்கு முழு ஆசீர்வாதம் முழு மகிமை முழு மன நிறைவு இடையில் போனால் அந்த ஆசிர்வாதம் அவ்வளோதான் நமக்கு கிடைக்கும் குயர் வந்து நம்ம கனம் பண்ணணும் ஆலயத்து முகப்பில் அவங்கள நிறுத்தி பாட வைத்திருக்கிறாங்க அந்த பாடல் வந்து அவங்க கத்தருக்காக பாட தங்களை அர்ப்பணித்துக்கிறார்கள் அந்த பாடல் மூலமாக ஆளுகளை மகிமை உண்டாகுது அதை கேட்கும்போது அதை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது பாடல் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் வீடுகளிலும் பெண்களாகி நமக்கு நல்ல பாடலாம் வேலை செய்துட்டே பாடலாம் நாம் சும்மா இருந்தாலும் நம்முடைய ஆவி உள்ளே பாடிக்கொண்டே இருக்கும் சிலருக்கு அந்த அனுபவம் இருக்கலாம் பார்க்குறதுக்கு ஒருத்தபடி பார்த்துட்டே இருக்கிற மாதிரி ஆனால் உள்ளத்தில் அவங்க ஆவி பாடிக்கொண்டே இருக்கும் அவன் முகத்தை பார்த்தாலே தெரியும் கற்றோடு அவங்க இருக்காங்க பாடிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம உணர முடியும் சும்மா யானை தான் அப்படியேலாம் அப்படியெலாம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படி இருக்கவே கூடாது நம்முடைய உள்ளம் நம்முடைய உணர்வு நம்முடைய ஆத்மா தேவனு ஒருவருடைய பிரசன்னத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து இருக்க வேண்டும் என்ன பாடுறாங்க அந்த பாடலில் என்ன அர்த்தம் இருக்குது சங்கீதக்காரன் சொன்னது நான் நாவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் சும்மா பாடக்கூடாது கருத்தோடு பாடணும் நான் பாட வருவீரையா நான் போற்ற மகிழ்வீரையா என் வாழ்விலே வந்தீரையா புது வாழ்வு தந்தீரையா என் வாழ்விலே வந்தீரையா புதுவாழ்வு தந்தீரையா எத்தனையோ பாடல்கள் இருக்குது அப்புறம் இப்போ வந்து யோசனை பார்த்து வந்து இந்த பாடகரை நிறுத்தின உடனே என்ன நடக்கு பார்ப்போம் அவளை பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் செயிர்மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நீதிமானுக்கு விரோதமாக கர்த்தரே தெய்வமே என்று ஏற்றுக்கொண்டு அவரோடு அண்டி பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த சத்துருவாலையும் ஜெயிக்க முடியாது என்னுடைய அனுபவம் கூட என்ன செய்யலாம் இவங்களை எப்படி இந்த வீட்டை நம்ம வாங்கிடலாம் இவங்களை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம் ஏன்னா சதி பண்ணாங்க நிறைய பேர் என் தெய்வாயிய கருத்து நான் ஆலயத்தில் போய் ஆண்டவரே உம்முடைய சித்தம் நீர் தந்த ஆசிர்வாதம் இதை பறித்து கொள்ளும்படியாக அநேகர் திட்டமிடுகிறார்கள் இதுக்கு இவ்வளோ பெரிய வீடு கொஞ்சத்தை கொடுத்துட வேண்டியதானே பின்னவ்ளோ இடத்த கொடுத்துற வேண்டியதானே அப்படிமான அப்போ நான் நினைப்பேன் ஆண்டவரே நீர் தந்த ஆசீர்வாதம் யோசபாத்துக்கு நீர் கொடுத்த அன்றைக்கு ஆபரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின்படி நீர் கொடுத்த ஆசிர்வாதத்தை சுதந்திரத்தை பறித்து கொள்ளும்படியாக அம்மோனியர் மோக மோகபத்திரியர் சேர்ம தான் என்ன செய்கிறாங்க எடுத்து வராங்க இந்த யோசப்பாத்தோடு இருந்த தெய்வம் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த நாளிலும் சத்துருக்கள் எதிர்த்து வருகிறார்களா உங்களோடு யுத்தம் பண்ணுகிறார்களா காரணம் இல்லாமல் உங்களோடு வழக்காடுகிறார்களா ஒன்றுமே பேச வேண்டாம் அகில உலகத்தின் சிஸ்த தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கார் இந்த வார்த்தையை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும் அப்பா நான் பேசுனா தவறாக பேசிடுவேன் அதிகமாக பேசிடுவேன் நான் அமைதியாக இருக்கேன் நீங்கள் எனக்காக வழக்காடுங்க அவர் வழக்காடுகிற தெய்வம் உணவு விவசாயத்தில் உனக்கு விரோதமாக வள உனக்கு விரோதமாக வழக்காடுகிறவர்கள் ஒன்றும் இல்லாமல் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை அப்போ நாம் என்ன செய்யணும் அமைதியாக இருக்கணும் நமக்கு விரோதமாக எப்படி எழும்பட்டும் என்னதான் செய்யட்டும் பழி வாங்கட்டும் குத்தி பேசட்டும் நம்ம ஒன்றும் பேச வேண்டாம் இதுவரைக்கும் இத்தனை இத்தனையோ எதிர்ப்புகளை நாம் சந்தித்திருக்கிறோம் எத்தனையோ இத்தனையோ சத்துருக்களை நம்ம சந்தித்திருக்கிறோம் அவர் என்ன செய்தார் இதற்கு முன்னால் அவர் என்ன செய்தார் என்பதை நாம் தியானித்து சிந்தித்து அதை நினைத்து மனதில் வைத்து இப்போதும் கர்த்தாவே இந்த யுத்தம் என்னுடையதல்ல இது உம்முடையது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிடும் அப்போ யோசப்பா சொல்கிறாரு ஆறாவது எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன் தேவரில் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராகிரமும் இருக்கிறது ஒருவரும் உம்மோடு எடுத்து நிற்கக்கூடாது அப்போ யோசப்பாத்தோடு எடுத்து நிற்கல யோசப்பாத்த என்ன சொல்கிறாரு பாருங்க ஒருவரும் உண்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் சிரசு அடையும் இந்த கல் எவன் மீது விழுகிறதோ அவன் சிரசுவடையும் அப்படி தானே அவசரம் சொல்லுது அப்போ அதுதான் நாம் நம்பணும் நாம் அமைதியாக இருக்க வேண்டிய நம்முடைய கடமை நம்முடைய பொறுப்பு இந்த இடத்துல அந்த அந்த கூட்டத்தில் ஒருவர் மேலே அதாவது பதினாலாம் வசனம் இவங்க பாடி துதிக்க யோசனை பார்த்து என்ன செய்கிறார் எல்லா ஏற்பாடும் செய்து ஒருமுகப்பட்டு உபவாசம் பண்ணுறாங்க அந்த உபவாசிக்கிற நேரத்திலே பதிமூன்றாம் அதிகார யூதா கோத்தழுத்தார் அனைவரும் அவர் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள் எப்பொழுதே உபவாசத்தை கூறின பொழுது அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரன் ஆகிய மகனான பெனயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியல் என்னும் ஆசாப்பின் புத்திரின் ஒருவனான தேவியன் மேல் கத்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது அப்போ பாடிக்கிட்டு இருக்கும்போதே போதே அந்த தீர்க்க தர்சனன் சொன்ன ஆளுக்கு எத்தனை தலைமுறையினுடைய ஆசீர்வாதம் வருது பாருங்கள் இப்படி தான் நம்முடைய சந்ததி இன்றைக்கு நாம் வந்து ஜெபிக்கும் உபவாசிக்கும் அநேக காரியங்களையும் சாட்சியாக சொல்கிறோன்னா நம்முடைய சந்ததி 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 வரைக்கும் அதனுடைய ஆசீர்வாதம் விளங்கும் இந்த இந்த வேதத்தை வசனத்தை சொல்லப்பட்டபடி அப்பொழுது என்ன வார்த்தை வந்திருக்கு இந்த யுத்தம் உங்களுடையதல்ல தேவனுடையது ஆண்டவரே இறங்கி ஒரு மனிதன் மூலமாக சொல்லிட்டாரு பயப்படாதீங்க இது உங்களுக்கு ஒரு வந்த யுத்தம் அல்ல இது என்னுடைய யுத்தம் எனக்கும் அவங்களுக்கு தான் சண்டை யுத்தம் நடக்கு உனக்கு என்ன என்ன இல்லை சம்மந்தம் இல்லை உன்னை கரியாக பயன்படுத்துகிறா பயன்படுத்துகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறேன் இருபத்தி மூணாவது வசனம் எப்படினா அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் செயிர்மலை தேசக் குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்கள் செயற்குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள் இப்படி தான் வரும் நமக்கு விரோதமாக ஒருத்தர் எழும்புனாங்கன்னா அவங்களுக்குள்ளே என்ன வந்துடும் கலவரம் வந்துடும் நம்ம காயத்தை பற்றி அவங்க சிந்திக்க நேரமே இருக்காது இது அனுபவ ரீதியாகவே நான் பார்த்துருக்கேன் அதை இப்படி பப்ளிக்கெலாம் சொல்ல முடியாது அது ஒரு மத சார்பாக வரும் வேண்டாம் சங்கரிக்கும் அழிக்கும் அவளுக்கு விரோதமாக எழும்பினார்கள் செயற்குடிகளை அழித்து தீர்ந்த தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒரு அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள் அங்கே அடிப்படி வந்தாச்சு யோசபார்த்துக்கு விரோதமாக எளிமையே போது யோசப்பாத்து என்ன செய்கிறாங்க யோசப்பாத்து உபவாசம் குழு ஒரு மனமாக இருந்தாங்க அவன் சொல்லும்போது எல்லோரும் கேட்டாங்க அது ரொம்ப முக்கியமானது உபவாசம்னா ஒரு மனமாக உபவாசத்தை ஜபிக்கணும் ஒரு மனம் எங்கே இருக்கோ அங்கே தான் அற்புதமும் அடையாளமும் உண்டாகும் அதனால் நாம் ஒரு நாலு பேர் கூடி ஜபித்தா கூட ஒரு காரியத்தை குறித்து ஒரு மனதாக ஜபிக்கணும் ஒரே ஒரே உள்ளம் ஒரே இருதயம் அந்த பாரத்தை ஒருவரும் சும எல்லாரும் சுமந்து கொண்டு ஜெபிக்கணும் இப்போ கத்தை நம்மோடு இடைபெடுவார் யோசபாத்துக்கு துணை நின்ற தெய்வம் கத்தை யோசப்பாத்தோடு இருந்தார் அதனால் அவனுக்கு ஜெயம் கிடைத்தது ஆனாலும் அந்த சத்துக்களுடைய எதிர்ப்புக்கு பயந்தாலும் அதுக்கு என்ன செய்ய வேண்டும் அதனுடைய பரிகாரம் என்ன என்பதை யோசபாத் என்ன செய்தார் அமைதி கொஞ்சம் பயந்தாலும் பிறகு அமேதற்கு என்ன செய்யலாம் சொல்லி தீர்மானம் அப்படியே ஆலோசனை பண்ணி உபவாசத்தை குருவித்தால் பாடகரை நிறுத்தினார் அதற்கு மேலே அவருக்கு ஒன்றும் செய்யலை அந்த சத்ரூவம் அதற்கு மேலாக எழும்ப முடியலை நம்ம பாடிட்டாலே சத்துரு நடுங்கிருவோம் அதுக்கு தகுந்த பாட்டை நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சந்தர்ப்பங்களும் என்ன செய்யணும் பாடணும் இஸ்ரோ ஜனங்கள் பாடின பாடு பார்வையுடைய சேனை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் எதிரே தெரிந்தாலும் செங்கடலை படர்ந்து இசைவேளை நடத்தும் சேனைகளின் கருத்த உடன் வருவார் ஒவ்வொரு பாடுகளிலும் இஸ்ரேல் ஜனங்கள் இதை தான் பாடியிருப்பாங்க அப்போ யோசனை பார்த்து கடைசியில் என்ன பாடியிருப்பார் மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து பாடுவே மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே மகிழ்ந்து பாடுவேன் சோத்திரம் இதை பாடி ஆண்டுக்கு நன்றி சொல்லியிருப்பார் பாட்டை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கு சீயோன் குமாரத்தியே கெம்பீருத்து பாடு தாவிது பாடின சங்கீதம் அவ்வளவு பாடல் பாடல் தாவிது பாடின சங்கீதம் தாவிது பாடின சங்கீதம் தாவிது பாடின சங்கீதம் அப்படிதான் வேதாகமத்தில் வரும் அப்போ அவர் பாடலாகவே பாடியிருக்கார் சங்கீதத்தெல்லாம் சிறைச்சாலையில் பாடல் மூலமாக அற்புதம் சவலுக்குழுந்த பாடல் இசை வாசித்த போது பாடல் பாடின போது விலகுனது அப்புறம் சீயல்குமார்க்கே கெம்பிருத்து பாடு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார் நம்முடைய சூழ்நிலை கேட்ட பாடல்களை பாடும்போது நமக்கு கட்டாயம் அற்புதம் நடக்கும் நாம் சோர்ந்து போகும் வேளையில் அந்த சோதனைக்கு ஏற்ற பாடலே பாடும்போது அந்த பாடல்கள் உடனே தீர்ந்துவிடும் எதிராளிக்கு ஒரு பாடல் சத்ரு எழும்பும்போது ஒரு பாடல் வியாதி வரும்போது ஒரு பாடல் எல்லாவற்றையும் பெற்ற பிறகு ஜெயம் பெற்றதுக்கு ஒரு பாடல் உண்டு அந்த பாடல் இவன் பாடி ஆண்டவர்கள் நன்றி சொல்லுவோம் பாடல் முடிந்தது இனி அவ்வளோதான் நினைக்க விடாது ஆண்டவர்கள் நன்றி சொல்லி பாடணும் அது கட்டாயம் நம்ம செய்யும் ஒரு பாட்டு பாடினார் அது உடனே என்ன பாட்டு பாடினார் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்டே பரி போம் கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்டே பரி போ இந்தியாவின் அக்கினி அக்னி உடனே கத்தரே தெய்வம் என்பது விளங்க பண்ணினார் அந்த வழிபடத்தில் அக்னி இறங்கினவுடனே என்ன எல்லா கிரியைகளையும் சுட்டரித்து போட்டது அதை பார்த்த ஜனங்கள் யார் தெய்வம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக கத்தர் வெளிப்படையாக அனைவரும் காணத்தக்கதாக கிரியை செய்தார் அதே தெய்வன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் பாடுகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் ஆண்டவரே இதை தாங்கிக் கொள்ள எனக்கு இருவேதாரும் அப்படின்னு சொல்லிட்டு அமைந்தால் இருக்கக்கூடாது பாடிக்கிட்டே இருக்கும் என்னென்ன பாட்டெல்லாம் நமக்கு நாவல் ஆண்டவர் தாரவரோ ஆவியோடு இணைந்து கருத்தாய் பாடணும் அந்த பாடு பரலோகம் கட்டாயம் செல்லும் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்ப்பார் வேதனையில் பாடுகிற பாட்டு கண்ணிரோடு பாடுகிற பாட்டை கத்த கட்டாயம் நமக்கு அதை சாட்சியாக மாற்றுவார் எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் ஆயிரம் பதினாயிரம் பேர் உண்மக்கம் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது சூழ்நிலையை பார்த்து அப்படி இருக்கும் இவ்வளோ தான் நமக்கு அவ்வளோதான் இனிமேல் எழுந்திருக்க முடியாது விட பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நாம் நினைப்போம் அன்றைக்கு தான் கத்தன முறை தொழில் விட பண்ணுவார் என்றைக்கு பாடுகள் கண்ணீர் வேதனை அதிகமாகி வருகிறதோ அன்றைக்கு தான் ஆசீர்வாதத்தின் ஆரம்பம் விட பண்ணுவார் ஒரு பட்டு போன மரம் துளிர் விட முடியுமா இந்த உலகத்தில் முடியாது ஆனாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கனி கொடுக்கக்கூடிய மரமாக நாம் நாம் பட்டுப்போனாலும் இனி முடியாது வேர் ம வேறு அழு முடிந்தது இனி தளி துளிர் விடாது என்று நினைத்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கற்ற நம்மை துளிர்விட பண்ணுவார் இது நடக்கும் காரியம் இது சாட்சியாக சொல்கிறேன் கட்டாய துளிர் விட பண்ண அப்படியே நம்மளை அமிழ்த்து போடக்கூடிய தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை பாடுகளின் மத்தியிலே நம்மை துளிர்விட பண்ணுகிற தெய்வம் தானியலோடு துணை நின்ற தெய்வம் சாத்ரா கமேஷா காபேத்தினேக்கோக்கு துணை நின்ற தெய்வம் இசைக்கியராஜன் கண்ணீரை கண்ட தெய்வம் அன்னாளின் கண்ணீரை கண்ட தெய்வம் அத்தனை பேரும் இந்த விதத்தில் சாட்சியாக எழுந்திருக்கிறார்கள் நாமையும் கூட அப்படி ஆண்டவர் விரும்புகிறார் அதற்காக நாம் கொஞ்சம் பாடு அனுபவித்து தான் ஆக வேண்டும் எத்தனை எதிராளிகள் வரட்டும் எல்லா காரியங்களையும் நாம் ஜெயித்துடலாம் இந்த சத்ரு எதிராளிகள் வரும்போது நம்ம தாங்க முடியாது ஒரு பாயம் நம்மளை அறியாமல் அப்படி செய்வாங்களோ எப்படி செய்கிறாங்களோ அவங்க பக்கத்தில் எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகள் இருக்காங்களே அதிகாரிகள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வரதான் செய்யும் நான் ஒரு புக்கில் வாசித்தேன் ஒரு என்ஜினியர் கட்டடம் கட்டிகிட்டு இருக்காரு உண்மையான மனிதன் நேர்மையான மனிதன் கற்றுக்கு பயந்த மனிதன் அப்போ அங்கே உள்ள அரசியல்வாதி போய் எனக்கு இவ்வளோ ரூபாய் நீ கொடுத்துடணும் நீ அதை எப்படி கட்டினாலும் கெட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறார் அப்போ என்ஜினியர் சொன்னார் இல்லை முடியாது நான் வாங்கின பணத்துக்கு கத்ததுக்கு உண்மையாக அந்த கட்டடத்தை நான் கட்டி முடிப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அவருக்கு லஞ்சம் கொடுக்கல அந்த அதிகாரி அந்த அதிகாரி சொன்னாராம் நாளைக்கு இவ்வளோ நேரம் நான் உன்னை என்ன செய்யறேன் பார் அப்படின்ட்டு போனாராம் ஆனால் இந்த என்ஜினியர் நைட்டெல்லாம் வந்து நாங்கள் போட்டு ஜபம் பண்ணி வேதத்தை வாசி அந்த அற்புதங்கள் எல்லாம் நினைத்து ஆண்டவரை துடித்து பாடி பாடும்போது இரவு பன்னிரெண்டு மணிக்கு சட்டசபை கலைந்தது இது இப்போ இல்லை தயஸ்தது இப்பொழுதுன்னு நினச்சிட் இது ரொம்ப காலம் ஆகிட்டு இருபது வருஷம் மேலே ஆகிட்டு உடனே இவர் எப்படி இருந்திருக்கும் நைட்டெல்லாம் பயந்து அந்த அதிகாரி வந்து நம்ம என்ன செய்வாரோ நம்மளை வேலையை விட்டு தூக்கிடுவாரோ அப்படி ரொம்ப பயந்துருக்கார் ஓ உண்மை உள்ளவர்களுக்கு கர்த்தன் கர்த்தன் என்ன செய்கிறார் என்ன செய் உண்மை உள்ளவர்களுக்கு துணை நிற்கிறார் கட்டாயம் செய்வார் நாமளும் சரி நான் அவ்வளோ தந்துடுறேன் நானும் கொஞ்சம் நான் லஞ்சம் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு கொஞ்சம் இவ்வளோ தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த அற்புதம் நடந்திருக்காது இவருடைய கண்ணீரை கூட அந்த சபை கலைஞ்சிருக்கலாம் நான் அப்படி நினைக்கேன் அப்போ இவர் உண்மையான மனிதன் கர்த்தர் நம்மோடு இருக்கிறது அனைவரும் கண்டுகொள்ள வேண்டும் கர்த்தாவே நீர் எனக்கு துணை நின்று என்னை ஆற்றி தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான அடையாளத்தை காண்பித்துடணும் கட்டாயம் செய்வா கட்டாயம் செய் வெக்கப்பட்டு போயிடுவாங்க அது வரைக்கும் நமக்கு எதிராளியாக இருந்தவங்க கத்தை கிரியை செய்து நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கும்போது போது அவங்க வெக்கப்பட்டு போயிடுவாங்க நம்ம முகத்திலே அவங்களுக்கு முடிக்க முடியாது வே பே பேசுகிறேன் வேணும் தான் வந்து பேசுவாங்க கட்டாயம் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க அப்படி ஆண்டோ கலங்க பண்ணுவார் நாம் ஒருபோது என்ன செய்ய வேண்டாம் கலங்க வேண்டாம் அவங்கள இருதயம் கலங்காதிருப்பதாக எந்த சூழ்நிலையிலும் யார் பிரச்சனையை எதிராளி இன்னும் பல காரியங்கள் கடன் பிரச்சனை அப்படிலாம் நிறையா காரியங்களை நம்ம சந்திக்கும் ஆனாலும் நம்ம சோர்ந்து போக வேண்டாம் இந்த பாடல்களாக கடந்து சென்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்ம இன்றுவரை வரை வழி நடத்தி வருகிறார் ஒன்றை குறித்தும் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு இதயம் கலங்காதிருப்பதாக என்று கருத்தை சொல்கிறார் இந்த நாளிலும் எதிராளி நிமித்தமாக சொத்து பிரச்சனை இடப்பிரச்சனை பண பிரச்சனை குடும்பத்தில் அண்ணன் தம்பி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் பாலத்தில் வைத்து அமர்ந்திருங்கள் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள் நாம் அமர்ந்திருந்தால் கர்த்தர் கட்டாயம் வழிபடுவார் நம்மோடு கூட தேவன் இருப்பதே சத்துருக்கள் காண்டு வெட்கப்படும்படி செய்வார் நாமோ கழிகூர்ந்து மகிழ்வோம் இந்த நாளில் கத்தந்த வார்த்தை தந்ததற்காக நன்றி இந்த சூழ்நிலையில் யாராவது இருப்பீங்கன்னா கர்த்த இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார் எந்த சத்துவையும் குறித்து இங்கே என்ன செய்ய வேண்டாம் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் அநேக வாக்கு தத்துவம் விதத்தில் இருக்குது அதை பிடித்துக்கொண்டு நம்ம ஜபிக்கணும் எதுக்காக எழுதப்பட்டிருக்கு நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கு இவ்வளோ சூழ்நிலைகள்லாம் வரும் அப்படின்னே ஆண்டு ப கடந்து வந்த பாடல்கள் எல்லாம் நமக்கு உண்டு இந்த பாடுகள்லாம் நமக்கு வரணும் அப்போவே எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அப்போது நாம் அதை என்ன செய்யணும் பிடித்துக்கொள்ளணும் பிடித்துக்கொண்டு ஜெபிக்கணும் உபவாசிக்க முடியாவிட்டாலும் இப்போ நம்ம ஒரு நாலு இட்லி சாப்பிடுவோம் ரெண்டு இட்லியாக மாற்றி சாப்பிட்டுக்கலாம் இது சுகர்லாம் உண்டு அநேகம் சாப்பிட்டாட்டா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் என்னுடைய அனுபவம் அவங்க ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டாலே அது ஒரு உபவாசம் தான் ரெண்டை தியாகம் பண்ணாலே உபவாசம் தான் அதுக்கு உபவாசமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நாம் அதை உபவாசிக்காமல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக முயற்சி பண்ணி பார்க்கணும் அந்த உபவாச ஜபத்தில் கட்டாய கட்டக்கரியை செய்வார் எஸ் ராஜாத்தையும் உபவாசம் பண்ணி தோற்று போய் தோற்று போயிட்டாங்களா தோற்று போகவில்லை மோசை நாற்பது நாள் உசம்னா தோட்டு போயிட்டாரா தோட்டு பார்க்கவில்லை அதே அவர்கள் எல்லாம் அந்த பரிசுத்தவான்களையும் பரிசுத்தவாட்டிகளையும் ஆசீர்வதித்து கனப்படுத்திய தேவன் நம்மையும் கனப்படுத்துவார் முரதைகாய்க்கு விரோதமாக எழும்பின்னு ஆமான் என்ன செய்தான் வெட்கப்பட்டு போயிட்டான் அதே இடத்துல முரதைகாயை தூக்கிலிடப்படணும்னு ஆமான் அத்தனை காரியங்களை செய்தான் கர்த்தர் என்ன செய்தார் ஒரு இறைவன் எல்லாவற்றையும் மாற்றினார் அதே வல்லமையுடைய தேவன் அற்புதம் செய்யும் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார் நாம் செய்ய வேண்டியது உபவாசம் ஜபம் பாடல் வேத வாசிப்போம் நல்லா தனிமையாக இருந்து வீட்டில் உட்காந்து ஜபம் பண்ணி கண்ணீரோட இங்கே பாடுங்க கட்டாயம் அந்த காற்று ஆண்டை விட்டு தருவார் நான் அனுபவிக்காமல் எதையுமே சொல்லலை நான் கடந்து வந்த பாதைகளையும் நான் பெற்ற சாட்சிகளையும் இதை காண்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன் ஒரு பிரசங்கமாக நான் நினைக்கல இதை பெரிய பிரசங்கமாக நான் சொல்லலை என்னுடைய சாட்சியும் நான் கடந்துள்ள பார்க்கணும் கத்தவங்களை எல்லாம் அவரையும் ஆசி வைப்பாராக அன்புள்ள இயேசுவே மேற்றடிக்கிறோம் சோத்தரிக்கிறப்பா இந்த நாளிலே நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி யோசபாத்தை போல எங்கள் கண்கள் உண்மையே கொண்டு இருக்கு கர்த்தாவே நாங்கள் என்ன செய்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி கர்த்தாவே அங்கலாயத்த யோசபாத்துக்கு துணை நின்ற தெய்வம் இதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் துணை நின்று அவளுடைய சத்துக்கள் நிமித்தமாக படுகிற பாடுகள் வேதனை கண்ணீர் யாவைன்னு துடைக்க வேண்டுமா ஜெதிக்கிறோம் பிள்ளைய சாட்சியாக நிறுத்த வேண்டுமா ஜெயிக்கிறோம் துதி கனம் மகிமை எல்லாம் உனக்கே செலுத்துகிறோம் மீட்பரியசுக்கிற மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆக